அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையும் எல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த திருவருட்பாகலே அமைந்த ஒரு பதிகம்தான் திருவடி புகழ்ச்சி. இதற்கான ஒரே விளக்கம் வரி வரியாக திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்துள்ளார்கள். அதிலே இதுவரை 70 வரிகளுக்கு உண்டான உரை விளக்கம் ஒலி வடிவிலே தரப்பட்டது. இன்றைய நாளிலே அதற்கு அடுத்தடுத்த ஒரு சில வரிகள் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் ஒலி வடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் திருவடி புகழ்ச்சி, இயற்றியவர் திருவருட்பிரகாச வல்லப்பெருமான், உரை விளக்கம் எழுதி தந்தவர் சுவாமி திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். வரி எண் 71. மறை துதிக்கும் பதம் மறை சிலம்பொழின் பதம் மறை பாதுகை செம்பதம். உண்மையில் மறை என்று எதை ஏன் சொல்லுகின்றார்கள்? அருட்பெரும் கடவுள் புறப்பொருளாக உள்ளவர், அருட்பெரும் கடவுள் பரம்பொருளாக உள்ளவர், மறைபொருளாகவும் உள்ளாராம். ஓங்காரத்து உட்பொருளாய் உள்ளது எதுவோ அதுவே மறைபொருளாக கொள்ளப்படலால் ஓங்காரம் என்னும் ம இம் பிளஸ் அ அரை மறைக்குள் மகரமை அறைக்குள் மறைந்து இருக்கின்றாராம் அக்கடவுள். ஓங்காரமே வேதமாகி மறையாகி மெய்ப்பொருளை சூழ்ந்துள்ளதாக அறிய வேண்டும். உள்ளுரை அருஞ்சோதி பதத்தை அறியாமலே அடையாமலே வேதமறைகள் எல்லாம் துதிக்கின்றன. அவை கொண்டு ஓதுவோர் வெளியில் நிற்கின்றார்கள், உள் மறைகின்றார்கள். மறை துதித்த பதம் இப்போதுதான் அருஞ்சோதி செம்பொற் பதமாக வெளிப்பட்டு அனுபவத்தில் கிடைக்கப்பெற்றும் உள்ளதாம். மறைச்சிலம்பு ஒளிர்வதம் வேத மந்திர ஒலி இசைக்கப்படும் போது அவ்வொலி உள்வள திருவடி நிலையைச் சூழ்ந்து ஒளிமயமாய் மிளிர்கின்றதாம். இந்த ஒலி ஒளியே சிலம்பாக உருவகிக்கப்படுகின்றது. கடவுள் உண்மை கொண்ட நம் உள்ளொளி பெண்மையுருவும் ஆண்மை ஆற்றலும் கொண்டு விளங்கலின் துதிசேர் ஒலி ஒளி பெண் பூன் சிலம்பாகவும் ஆண் அணிகளாகவும் கூறுவதும் மரபாம். அருளை வேண்டுவோர் சிலம்பணி சேவடியை போற்றுதல் வழக்கு. அடுத்து மறை பாதுகை செம்பொற்பதம் எனப்படுகின்றது. பாதங்களை தரிப்பது, முக்கியமாக தலையில் சூட்டிக் கொள்ளப்படும் பாதம் ஏந்தி பாதுகையில் பாதம் பதிந்து இருப்பது, தலைநடு ஆன்மபீடத்தில் பொருந்தி இருப்பதை குறிப்பதாம். இது பாதுகம் எனப்படும். கம் என்றால் தலை, பாதம் பொருந்திய தலை பாதுகம் ஆயிற்று. இதுபோல் தாழ் பிளஸ் தலை தாடலை என்று சொல்லும் திருவடி விளங்கும் நம் தலைநிலையை சுட்டுவதாம். இதனால் வேதமும் சிலம்பும் சூழ் பதத்தின் உட்பொருள் அனுபவம் பாதுகையை கூடாமல் கூடி பெறுவோம். அடுத்து 72 வரி. மறை முடிமணி பதம் மறை குமெட்டா பதம் மறை பரியுகை கும்பதம். மறைமுடி மணிப்பதம் என்றது. வேத முடிவாகிய உபனிஷத்தை ஒளிரச் செய்யும் திருவடியாம். அவ் உபனிஷத்தில் ஒருவாறு காணப்படும் திருவடியை அருள் அனுபவமின்றி அடைதல் ஆகா. மறை என்றதன் முடிமணியாக கொள்ளும் போதும் அகங்கார ஒளிவில் பெறும் இறைக்காட்சி அறிவு அனுபவமேயன்றி வாழ்வில் பெற்று அதுவான நிலை என்றாம். இதனால்தான் அடுத்து மறைக்கும் எட்டா பதம் என்றுள்ளார். வேதம் ஓதினால் மட்டும் கடவுள் பதநிலையை சார்ந்திட முடியாது. அதுபோல் அகங்கார போத ஒழிவாகிய மறைக்கும் அனுபவப்படுவதில்லை அந்த அருட்பதம். மறைப்பறிவுகை கும்பதம் எனப்படுகின்றது. வேதம் நான்கையும் நான்கு குதிரைகளாக கற்பனை செய்துள்ளனர். ஞான ரதமாகிய இம்மனித பிறப்புருவில் செய்யறிவு என்னும் ஆன்மபீடத்திலிருந்து நாற்புறத்தும் நான்வரை நால் வேத சக்திகள் செலுத்தப்படுகின்றன. இந்த ரத சாரதியாக இருந்து நாற்பரிகளை செலுத்தி குறிக்கோளை அடையச் செய்வது பரமபதியின் அவன் திருவடியின் பெருஞ்செயலாகும். இந்த பரமன் பரி உகைக்கும் பதமாம் பரிபக்குவம் அடையச் செய்தலே அவன் செயல். மேலும் பரி உகைக்கும் பதம் என்றது சிவமே வாசி என்னும் குதிரையை செலுத்துகின்றது என்ற குறிப்பையும் சுட்டுவதாம். வாசிநாதன் பரிமேலழகன் குதிரை சேவகன் என்பனவெல்லாம் கருதி உண்மை தெளியலாம். அடுத்து 73 வரி. மறையவன் உளங்கொண்ட பதம் மிகு கோடியாம் மறையவர் சிரஞ்சூழ் பதம். மறையவன் உளங்கொண்ட பதம் இத கோடியாம் மறையவர் சிரஞ்சூழ் பதம். மறையவன் வேதம் ஓதுபவன்,
வேதம் ஓதுவது வாயினால் பாராயணம் செய்வது எவனுக்கு பழக்கப்பட்டுள்ளதோ அம்முறையில் வாழ்கின்றவன்தான் மறையவன் அல்லது வேதியன் என்று சொல்லப்படுவான். உண்மையாக பொருளை உணர்ந்து உளம் கொண்டு ஓதினால்தான் அவன் உண்மை மறையவனாக கொள்ளப்படும். அவனுடைய உள்ளத்தில் மறை சொற்பொருளுக்கு பொருளாக, அதாவது ஓதுவார் உள்ளத்தில் ஒளிர்வது ஆண்டவர் திருவடியாம் பதம். எத்தனை பிரமாக்கள் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி மறைந்துள்ளார்களோ இப்போது இருக்கின்றவர்கள்தான் எத்தனை கோடியோ பிரமர்களே அன்றியும் வேதமோதியும் ஓதாமலும் பிரம்ம இனத்தவர்களாய் கூறிக்கொள்ளும் மக்கள் எத்தனை கோடி உள்ளனரோ அவர்கள் சிரத்தை விளங்குவது கடவுட்பதமாம். அன்றியும் திருவடி விளங்கும் நம் சிறநடு பீடத்தை சூழ நம் ஆன்மாகாசம் கோடி கோடியான ஆன்ம அணுக்கள் செறிந்ததாய் இருக்கின்றதாம். எல்லா ஆன்மகுடிகளுமே இங்கு நம் பதித்திருவடியை சூழ்ந்து சிற நடுத்தலத்தில் விளங்குகின்றனவாம். திருவருளாலே மேநிலையுற்று அவ்வடிகளே நாமாகிவிட்டால் சூழ உள்ள ஆன்ம கோடிகள் நட்பு கொள்ளும் உதவும். மேல் நம் அக அனுபவ உண்மையை பக்குவ ஆன்மாக்களுக்கு புகட்டி உலகடை தோன்றச் செய்து சுத்த சன்மார்க்கத்தை வளர்க்கச் செய்யவும் கூடும். அமித கோடி என்றது எண்ணற்ற அளவில்லாத கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் உள்ளன என்பது குறிப்பு. அடுத்து வரி எண் 74. மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம். மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் வேதமை பொருள். கடவுள் உண்மையாம் திருவடி ஜோதியே. அது தலையிடத்தே அனுபவத்தில் கண்டுகொள்ளப்படும் போது சூடாதே சூடிய சுயஞ்சோதி மணியாய் விளங்குவதாம். ஒவ்வொருவரின் தலையிடத்தும் இச்சுயஞ்சோதி மணியின் அடர்ந்த கதிர்பரவை சிரசிகாமணி என அனுபவத்திற் கண்டிடலாகும். இவ்வுண்மையை அறியாத போதும் ஒவ்வொருவரின் தலைமீதும் இம்முடிமணி மணிமுடியாக இயல்பாகவே மிளிரிக் கொண்டிருக்கின்றது. உண்மையை அனுபவத்திற் கண்டுகொள்ளார்க்கு விளங்குவதில்லை. கீழாதார சுவாதிட்டான மலர்பீடத்தில் இருக்கும் ஒருவன், அதாவது மலரோன் எனப்படுவான், மறையோதி பதிபதத்தை எவ்வளவுதான் வாழ்த்தினும் மெய்ப்பொருளை சிரசிகாமணியை கண்டுகொள்ளாதவனாகவே இருக்கின்றான். எத்தனை பேர் எவ்வளவு நாள் வேதம் ஓதுகின்றார்கள், வேதநாயகனை போற்றுகின்றார்கள், அவ்வேத மெய்ப்பொருளை கண்டுகொண்டார்களா? இல்லை. அவ்வேதனே கூட அப்பொருள் தெரியாத ஞான பண்டிதனிடம் கொட்டுப்பட்டு வேதனைப்பட்டதும் தேவர்கள் அறிவர். பொருள் உணர்ந்து ஓதினும் கூட திருவடியிற் சென்று மறைந்தெடுத்தானே முடிகின்றது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என சிவபுராணம் பாடிச் சென்றார் மணிவாசகர். வள்ளலாரே அருட்பா பாடி அருட்பகர பீடமே சுடரும் அருட்பிரகாசமணியாகி எவரும் கண்டுகொள்ளும் சிரசிகாமணியாய் திகழ்கின்றார். இன்னமும் மறையவன் வாழ்த்தி வருகின்றானே தவிர கண்டுகொண்டு பெருவாழ்வு பெறவில்லையாம். அடுத்து வரி என் 75. மறையவன் செய்ய உலகமாக்கின்ற அதிகார வாழ்வையந்தருளும் பதம். வேதா செய்தவ பயனாய் உலகுயிர்களை படைக்க ஓரளவு அதிகாரம் பெற்றுள்ளானாம். அது ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரைதான் செயல்படும். அதற்கு மேல் அப்பதவிக்காலம் முடிந்ததும் அதனை விட்டொழிய நேர்கின்றதாம். அயனுக்கு அதிகாரமும் வாழ்வும் அவ்வளவுதான். அந்த அதிகாரத்தையும் வாழ்வையும் அவ்வயனுக்கு வழங்கினது யார்? எது? நம் தனித்தலைமை பெரும்பதியின் அருளும் பதமேயாம். அந்த பதமகிமை அப்பிரமனின் அந்த அளவுக்குத்தான் ஏற்படுவதாய் இருக்கின்றது. ஆனால் இப்பதம் நம் வள்ளலாருக்கு பூரணமாகவே வழங்கப்பெற்று விட்டது. இவரே ஆக்கும் தொழிலுக்கு அதிகாரியாகிவிட்டார். மேலும் இவர் இப்பதவிக்கு நித்திய அதிகாரியாகி நிறைவாழ்வும் பெற்றுவிட்டார். கோடி கோடியாக தினமும் படைக்கப்படுகின்ற இன்றைய பிரமன் சிருஷ்டியால் உலகில் தீராத பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டுள்ளன. இவற்றிற்கு எல்லாம் ஒரு முடிவு காணவே நம் வள்ளப்பெருமான் அருள் அடிப்படையில் சுத்ததேகிகளை படைக்க அதிகாரம் பெற்றுள்ளார். இதனால் உலகில் பெருநலம் உண்டாகப் போவது திண்ணம். மலரவன் செய் மண்ணுடம்பும் மாய் மனபோல மாயாது. மலரவன் செய் மண்ணுடம்பு மாய்வனபோல் மாயாது. வள்ளல் வழி மலர்கின்ற வாடா பொன்மலர் மேனி சுகா சுத்த சுகானந்த நிறை மனித திருவடிவு.
மீண்டும் மலரவன் செய் மண்ணுடம்பு மாய்வன போல் மாயாது வள்ளல் வழி மலர்கின்ற வாடா பொன்மலர் மேனி சுத்த சுகானந்த நிறை மனித திருவடிவு. இத்துடன் 75 வரிகளுக்கு உண்டான உரை விளக்கம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.